பெருமாக்க நல்லூர் பாசன வாய்க்காலை முறையாக தூர்வார வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பெருமாக்க நல்லூர் வையச்சேரி பகுதியில் பெருமாக்க நல்லூர் பாசன வாய்க்கால் பொக்லைன் இயந்திரம் மூலம் பல ஆண்டுகளுக்கு பிறகு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. தூர்வாரும் பணியானது முறையாக அகலத்தை குறைத்து மண் சரிவர எடுக்காமல் பெயரளவில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. அகலம் ஆழம் ஆகியவை சரிவர கடைபிடிக்காமல் தூர்வாரினால் மழை காலங்களில் பெருமாக்க நல்லூர் பகுதியில் 500 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் பாதிக்கும் அபாயம் ஏற்படும் என்பதால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு முறையாக தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் பாபநாசம் வட்டம் அம்மாப்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெருமாக்க நல்லூர் பஞ்சாயத்தில் மாங்குடி வாய்க்கால் பாசன வாய்க்காலிலிருந்து பெருமாக்க நல்லூருக்கு கிளை வாய்க்காலிருந்து வருகிறது. அது தற்சமயம் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. அது தூர்வாரது பார்த்திங்கன்னாக்கா வாய்க்காலை வந்து உள்ள அகலத்துக்கு எடுக்காமல் கம்மியாக எடுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் புல்லை ஒண்டியும் செதுக்கிட்டு வராங்க, மண்ணை எடுக்கவே இல்லை. இதனால் பெருமாக்க நல்லூர் கிராமத்தில் பார்த்திங்கன்னா சுமார் 500 ஏக்கர் விவசாய நிலம் பயிராகி கொண்டு இருக்கிறது. அது தண்ணி வரும்போதும் உங்களுக்கு தண்ணி எங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். ப்ளஸ்ஸு மழை காலத்துலேயே வடி வாய்க்கால் அளவு சரியான இல்லைன்னாக்கா எங்களுக்கு பயிர்கள் மூழ்கும் அபாயம் இருக்குது. அதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துறை அதிகாரிகள் நேரடி கள ஆய்வு செய்து எங்களுக்கு சரியான முறையில் தூர்வாரி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.